வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஹாப்பி நியூ இயர் 2023. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2023 நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு ஜனவரி மாத ராசி பலனை உங்களோட டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ணுறேன். சிம்ம ராசி. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஜனவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு ஹோப்போடு வெயிட் பண்ணுறீங்க. இந்த ஜனவரியில் வந்து சிம்மத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? சனி பார்வை வருது, கண்டக சனி, அது ஒரு பெரிய டிரான்சிட்டு. சுக்கரன் பார்வையும் கூடியே வருது. ஜனவரி தப்பிச்சிட்டிங்க எப்படி தெரியுமா? சனி சுக்ரன் வந்து 6th house இருந்து அப்படியே 7th ஷிஃப்ட் ஆகிறாங்க. அதாவது உங்களோட ராசி லக்னத்துக்கு 6th இடத்துல உள்ள சனியும் சுக்ரனும் அப்படியே 7th இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். சனி மட்டும் ஒருவேளை தனியாக ஷிஃப்ட் ஆயிருந்தாருன்னா அவருடைய பார்வை வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டு அது ஒரு நியூட்ரல், ப்ளஸ்லேயும் இருக்கும் மைனஸ்லையும் இருக்கும். ஏன்னா சனி உங்களை பார்த்துட்டே இருந்தாருன்னா ஒரு எதிராளி உங்களை கண்காணிச்சிட்டே இருக்காருன்னு அர்த்தம். அப்படி வச்சுங்க. சுக்கரன் கூட பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சுபகிரக பார்வை எப்பவுமே விழுந்ததுன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஒரு ஒரு அசுபர் வந்து ஒரு ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பலமும் அதிகரிக்கும், அதே நேரத்தில் தடைகளும் அதிகரிக்கும். கூடவே ஒரு சுபர் பார்க்க ஆரம்பித்தாருனா அது சுப பலனாக கன்வெர்ட் ஆகிடும். அந்த வகையில் சிம்மம் 2023 ஜான்ல யூ ஆர் வெரி சேஃப். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு சனியுடைய பார்வை கலந்து வருது, அதனால் பாதிப்பு இல்லை. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும், வேலையை ஜாபை பொறுத்த வரைக்கும், ஆக்சுவலாக சிம்மத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம். என்ன காரணம்னா உங்களுடைய தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரிஷப வீடு, 10th இடம், உங்களோட 10th இடம் ரிஷப் வீடு. அதுக்கு 10th இடத்துல சனி வந்துடுவார். ஸோ எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு இந்த டிரான்சிட்டும் சரி, இந்த மாதமும் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து மாற்றங்கள், பதவி உயர்வு, அதிகார பலன்கள் இதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கிறவங்களாம் அதுக்குண்டான ஆக்ஷன் ரெடி ஆகும். அந்த மாதிரி ஒரு பலன் நல்லா இருக்குது. ஸோ கரியர், ஜாப், பிஸ்னஸ் க்ரோத் இதற்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு சிம்மத்துக்கு ஒரு ஒரு ஃபார்வேர்டில் தான் போகுது. பாசிட்டிவாகவும் ரொம்ப ஃபார்வேர்டில் போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஃபேவராக இருக்குது. இன்னொன்று மகர சங்கராந்தி, 6th இடத்துல சூரியன் வந்துடுவார் உங்களுக்கு. சூரியன் 6th இடத்துல இருந்தாலும் அதுதான் தை மாதம், அதாவது பகல் பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தேவர்களுக்கு வந்து பகல் பொழுது அந்த மாதிரி ஒரு மாதமாக இது துவங்கிறதுனால இதுவும் வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும். ஜான்ல உங்களுடைய புதிய அத்தியாயத்துக்கு நீங்கள் திட்டமிடலாம். அதுக்கு பார்வைகள்லாம் நல்லா இருக்குது. குரு பலம் பெருசாக இல்லைனாலும் கூட குரு வந்து உங்களுக்கு இன்னும் வீக்காக இல்லை. 8th இடத்துல ஆட்சியோடு இருக்கார். எல்லாம் முட்டி மோதி அடையிற அளவுக்கு பலன்கள் நல்லா இருக்குது. அடுத்தது திருமண விஷயங்கள். இப்போது தை வருது, நம்ம கல்யாணம் நடக்குமா? ஜான்ல சிம்மம் சனி வேறு 7th வராரு. ஆக்சுவலாக உங்களுக்கு கலஸ்திரக்காரகனே சனி தான். கலஸ்திரக்காரகன் வந்து உங்களுக்கு சனியாக இருந்து அவரே 7th இடத்துல வர்றதுனால அதுக்கு பேர் சசமகா யோகம்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, சனி பார்வை பதியும் பொழுது தடைகள் ஏற்படுத்துமே தவிர சுக்கரன் பார்வை கூட இருக்கிறதுனால திருமண விஷயங்களையும் நீங்கள் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ திஸ் இயர் 2023 ஜான் ஆர் ஃபெப், அதாவது தை மாசி 2 மாதங்களையுமே நீங்கள் திருமண முயற்சிகளை தாராளமாக செய்யலாம். ஜான் மந்த் உங்களுக்கு கிளியராக திருமண பலன்களுக்கு இடையூறு கோள்கள் கிடையாது. இடையூறு கோள்கள்லாம் என்ன? உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பலகீனமான கோள்கள் இருந்தால் மட்டும் தான் இடையூறு. குரு பார்வை வந்து 8th குரு ஆட்சியோடு 2nd இடத்தை பார்வையிடுவார், அது ஒரு ப்ளஸ் இருக்கும். உங்களுக்கு குடும்ப சூழல்கள், குடும்ப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். சனியோடு சேர்ந்து சுக்கரனை ஒன்றா இணையிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. புதன் வந்து உங்களுக்கு 5th ஹவுஸில், அதுவும் அட்வான்டேஜ் ஆகிடுது. ஏன்னா புதன் பார்வை 11th விழுந்துடும். செவ்வாய் வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமாக 10th இடத்துல வரார். ஸோ உங்களுடைய மாத்ரு பித்ரு இதெல்லாம் சாதகமான இடத்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா கிரகமும் நல்ல நேரம் தான் இருக்குது. இந்த ஜனவரி மாதமே உங்களுக்கு திருமண முயற்சிகளில் டேட் ஃபிக்ஸ் பண்ணோம், மேரேஜ் பண்ணணும்னு தாராளமாக செய்யலாம். பெரிய இடையூறு கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு சனி 7th இருக்கிறதுனால நீயா நானான்ற போட்டி வரும். ஒரு போட்டி போடக்கூடிய மனப்பான்மை, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை உறவுகளில் உள்ளவங்களுக்கும் சரி, ஒரு போட்டி போட மனப்பான்மை. நீ பெரியாளா, நான் பெரியாளா, நீ சொல்கிற கருத்து பெருசாக, நான் சொல்கிற கருத்து பெருசாக, என்னுடைய அறிவு மேலானதா உன்னுடைய அறிவு மேலானதா அப்படின்ற ஒரு போட்டி வரும். அதை வந்து பெரிதுபடுத்தாமல் அது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் நல்லது. உறவுகளுக்குள்ளே விட்டு கொடுத்து போகிறதுனால மட்டும்தான் அந்த உறவின் பாலம் நல்லபடியாக இருக்கும். ஸோ என்னுடைய கருத்து என்னென்னா, சனி பார்வை வந்து தேவையில்லாத விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்காமல் இருந்தாலே ரொம்ப நல்ல வாழ்க்கையாக நீங்கள் அமைச்சிக்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இந்த வருஷ பலன் அப்படின்னு எடுத்தோம்னா ஆக்சுவலாக சிம்மத்துக்கு பேசிக்காகவே சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க, சூரியன் வலுப்பெற்றவங்க, சூரியன் உச்சம் பெற்றவங்க, சூரியன் தசம கேந்திரத்தில் உள்ளவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அறிவு வந்து இயற்கையாகவே ஒரு பிரகாசமான அறிவாக இருக்குது. புரிதல், சூரியன் தான் அந்த பிரில்லியன்சி, ரொம்ப நாலேஜபிளாக, ரொம்ப ஒரு புரிதலோடு இருக்கிறது அந்த சூரியன் கொடுக்கும். ஸோ அந்த அளவில் இப்போ வந்து சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷ பலன் அப்படின்னு எடுத்தபோது 1st மந்த் ஜான்ல ஒரு எஜுகேஷன் பிளான் பண்ணுறீங்க. புதன் 5th இருக்காரு, சூரியன் வந்து உங்களுக்கு வந்து 5th இருந்து 6th ஷிஃப்ட் ஆகிறாரு, அப்புறம் வந்து சனியுடைய பார்வை ஏற்படுது, குரு 8th இடம். அப்போ வந்து நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக எஜுகேஷன் லோன் போடணும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராசஸில் இருக்கிறீங்க, +2 நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுற இந்த வருஷத்தை பிளான், இதெல்லாம் சூப்பராக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த வருஷம் வந்து பெரிய தடை வந்து இந்த ரூபத்தில் வரும், அந்த ரூபத்தில் வரும், இது நடக்காது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. சனி பார்வை என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டைவர்ஷன் ஒரு ஆப்ஷனில் கொண்டு வரும்.
இப்போ ஒரு பக்கம் உங்கள் கையில் புக் இருக்குது, எஜுகேஷன் அதில் தான் நீங்கள் படிக்கணும், அதுதான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படின்னா, இன்னொரு பக்கம் வேறு ஒரு ஆப்ஷன் வந்து நிற்கும், அதுதான் சனி உங்களை சோதிக்கும். இப்போ சனி என்ன பண்ணுவார்னா, நீ வந்து படிக்கிற மாணவன், உன்னை நான் சோதிப்பேன், நான் எப்படி சோதிப்பேன், நீ படிக்கக்கூடிய புக்ஸ் இருக்குது அப்படின்னா, அந்த புக்கிலேருந்து உங்களை டைவெர்ட் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, ரொம்ப விருப்பமானது, அந்த இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து உங்கள் கண்ணுவான் இருத்துவார். இப்போ அந்த இடத்துல நீங்கள் அந்த சோதனையில் வந்து விலகக்கூடாது, அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிம்மத்துக்கு வந்து பலன் நல்லா இருக்குது, அந்த சோதனையை நீங்கள் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, உங்கள் புக்கை மட்டும் தான் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதர் கான்சன்ட்ரேஷன், தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது ஈடுபடுறது அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா, இந்த வருஷம் இந்த மாதம் ஜனவரிலேயே உங்களுக்கு வந்து நல்ல பலன் இருக்குது. இதை புரிஞ்சிக்கிட்டா போதும். ஃபேமிலி ஹோம் மேக்கர்ஸ், அதாவது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும், சிம்மம் அப்படிங்கிற ஒரு ராசியில் பிறக்கிறவங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்துகிறீங்க, ஃபேமிலியை வந்து நல்லபடியாக வழி நடத்தி கொண்டு போகிறீங்க, பெரிய இடையூறுகள்லாம் ஏதாவது இருக்கா, நான் நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்ருக்கேன், அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு ஒரு பக்கம் அதாவது ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று, உங்களுக்கு ஆதரவாக குடும்ப உறுப்பினர்கள்லாம் இப்போ செயல்படுவாங்க, இது வந்து ஒரு ரொம்ப சாதகமாக இருக்குது. இன்னொன்று, உங்களுக்கு அதிகமான பொறுப்புகளையும் கொடுப்பாங்க, அதாவது ஒரு பக்கம் கூடுதல் பொறுப்பு, இன்னொரு பக்கம் அவங்க ஆதரவாகவும் இருப்பாங்க, அந்த இரண்டுமே ஒன்றா நடக்கும், அந்த மாதிரி ஒரு பலனை அனுபவிப்பீங்க. பரவாயில்ல, கூடுதல் பொறுப்பு கொடுத்தாலும் ஆதரவாகவும் இருக்காங்களே, அது பெரிய சந்தோஷம் தானே, அந்த அளவில் யூ ஆர் வெரி குட். சீனியர் சிட்டிசன்ஸ், வயதில் மூத்தவங்க 60க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை, ஹெல்த்து மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துங்க. என்ன காரணம், கண்டக சனின்னு சொல்கிறோம், 60க்கு மேலே வந்துட்டிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் வரும் கண்டக சனி. இந்த கண்டக சனியில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு கவனமாக இருந்தால் போதும், மற்றபடி அது பெரிய லெவலில் பாதிப்பு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இன்னொன்று, உங்களுக்கு வந்து புதிய முயற்சிகள்லாம் இருக்குது, இல்லை ஏற்கனவே செய்கிற வேலைகள் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிங்க. பெரிய அளவில் ரிஸ்க் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டான்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. அண்டு உறவுகளில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகளை பிரயோகிக்கும் போதும் சரி, முடிவுகள் எடுக்கும் போதும் சரி, மற்றவங்களுக்கும் ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டு எடுக்கிறது நல்லது உறவுகளுக்குள்ளே. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சனியுடைய பார்வை என்ன பண்ணால் திடீர்னு ஒரு கலகத்தை உண்டு செய்யும். அதனால் உறவுகள் மத்தியில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது வேறு ஏதாவது முக்கிய பொறுப்புகள் இதெல்லாம் சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் யோசித்து மற்றவங்ககிட்ட ஒப்பீனியெலாம் கேட்டு எடுக்கிறது நல்லது. இதை மட்டும் பார்த்துட்டா போதும். மற்றபடி சனி வந்து ஹெல்த்து மட்டும் தான் டேக் கேர் பண்ணிங்க, சூரிய வழிபாடு நிறைய செய்யுங்க, ஆரோக்கியம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாக சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்தாக நான் சொல்கிறது என்னென்னா, பொதுவான ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, இல்லை ஓவரால் பலன் பார்த்தீங்கன்னா, சிம்மம் ஒரு மாற்றத்துக்கு எதிர்நோக்கலாம். நிச்சயமாக சிம்மத்துக்கு சனி பார்வை பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது, சுக்கரன் பார்வையும் சேர்ந்து கூடவே இருக்கிறதுனால ஜான் மந்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. மற்ற கோள்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்ல நகர்வில் இருக்குது, அந்த நகர்வுகள் எல்லாமே உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். அது மாணவர்களாக இருந்தாலும் சரி, திருமண விஷயமாக இருந்தாலும் சரி, வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஐ திங்க் 2023 உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமையங்கிறது என்னுடைய நம்பிக்கை. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலனாக நான் கொடுத்துட்டேன், ஜனவரி மாத ராசி பலனை ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறேன், உங்கள் ராசிக்கு ஒரு முறை உங்கள் ராசி ஜாத பலனை பார்த்துருங்க, உங்கள் லக்னத்துக்கு ஒரு முறை அந்த ராசி பலனை பார்த்துருங்க. ஸோ லக்னம்னா லக்ன பலன் தனியாக நான் கொடுக்கல. இப்போ மேஷ ராசி மேஷ லக்னம்னா ரெண்டுத்தையும் தான் பார்க்கணும். மேஷ ராசி கடக லக்னம்னா நீங்கள் கடக ராசியும் பலனையும் பார்க்கணும். ஸோ ரெண்டுத்தையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் அஸ்ட்ராலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட 49 லெவல் பண்ணியிருக்கோம், அடுத்து அதை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அந்த லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து லெவல்ஸை கண்டினியூ பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஹவு டு அப்சர்வ் ஹாரோஸ்கோப், ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்துட்டோம்னா எப்படி எந்த ஆங்கிலேருந்து அதை கொண்டு போகணும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, ஸ்டெப் நம்பர் 2ன்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்பாக நான் கொண்டு போகிறேன் உங்களுக்கு வந்து புரியலுக்காக. ஸோ நீங்களே உங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எப்படி பார்க்குறது, அது நல்லா இருக்கா, அதில் வீக்காக இருக்கா, ப்ளஸில் இருக்கா, மைனஸில் இருக்கா, நல்ல யோக தசையாக எப்படி இருக்கும், வெல்த் எப்படி இருக்கும், ஆயில் எப்படி இருக்கும், பலசாலியாக நீங்கள் அதிர்ஷ்டமான நேரத்தை இருக்கிறீங்களான்னு எப்படி தெரிஞ்சிக்கிறதுல நான் ஒரு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்ற மெத்தடில் அடுத்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் அடுத்து நான் பண்ண போகிறேன். இப்போ வந்து இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப் உங்கள் கையில் இருக்கணும். ஒரு டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க உங்கள் கையில் வந்து டீட்டெயில் ஹாரோஸ்கோப் நீங்கள் சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதில் டீட்டெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பேஜ் மினிமம் இருக்கும். ஸோ ராசி சக்கரம் இருக்கும், நவாம்சம் இருக்கும், D10 சார்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய சார்ட்லாம் இருக்கும். அந்த ஹாரோஸ்கோப்பை நீங்கள் முதல்ல எடுத்துக்கங்க. அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களால் லேர்ன் ஆஸ்ட்ரோவில் படிக்கும் போது புரிஞ்சிக்கவும் முடியும், செல்ஃபாக உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்களே அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஆஸ்ட்ராலஜியும் ஒவ்வொரு முறையும் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு, இப்போ நீங்கள் வந்து ஒரு நிறைய கன்சல்டேஷன் வேணும், யாரையாவது கன்சல்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஊரில் நீங்கள் போய் பார்க்குறீங்க, ஒருத்தர் பார்க்குறீங்க, இப்போ எங்கிட்ட கன்சல்டேஷன் வரவங்களும் கூட அந்த மாதிரி தான் வராங்க. அப்போ அது வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறீங்க, பட் சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் வரும், சின்ன சின்ன கிளாரிஃபிகேஷன் தேவைப்படலாம், நீங்களே செல்ஃபாக பண்ணிக்கலாம். நிறைய படிச்சிங்கன்னா நீங்களே செல்ஃபாக ஒரு அஸ்ட்ராலஜராக வந்துடலாம். பட் அட்லீஸ்ட் இந்த ஸ்மால் ஸ்மால் கிளாரிஃபிகேஷன்ஸுக்கு முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணுற ஹேபிட்டை வளர்த்துங்க, அதுக்கு முதல்ல ஹாரோஸ்கோப்பை அப்ளை பண்ணி எடுத்துங்க. இல்லை இப்போ வந்து lifehoroscope.inல
சில காம்போ ஆஃபர்ஸும் வந்துடுச்சு. ஃபேமிலியாகவும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். லாங்குவேஜ் மல்டிபிள் லாங்குவேஜ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, தெலுங்கு இருக்குது, ஹிந்தி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது சாட்டர்ன் டிரான்சிட்டும் ஜனவரியில் வர்றதுனால சனி பயிற்சியோடு சேர்த்து சில காம்போ டிரான்சிட்டோடைய ஆஃபரும் இருக்குது. எல்லாத்தையும் போய் பாருங்கள், முதல்ல சைட்டை போய் பாருங்கள். நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம். மொபைல்லேருந்தே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஈஸியாக. அதுக்கப்புறம் சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ரெண்டு நம்பர் டிஸ்பிளேல தெரியுது, ப்ளஸ் மெயில் இருக்குது. யாரும் சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணல இல்லை உங்களுக்கு வந்து குயிக்காக ஆக்சஸ் பண்ணணும்னா யூ கேன் சென்ட் அ மெயில் ஆல்சோ. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், ஃபாலோ பண்ணலாம். கன்சல்டேஷன் எடுக்கிறவங்க டிஸ்பிளே எத்திரிய நம்பருக்கு மட்டும் காண்டாக்ட் பண்ணால் போதும். ஸோ கிளியராக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து லேர்ன் வாஸ்து அப்படிங்கிற டைட்டில்லையும் வாஸ்து ஐ எம் பிளானிங். ஸோ ஈஸியாக வந்து லெவல் ஒன் லெவல் டூன்னு உங்களுக்கு புரிய வச்சுருவேன். நீங்கள் வீடு வாங்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிற வீடியோ நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேரேஜ் மேட்சிங்க்கும் அது மாதிரி லெவல் ஒன் லெவல் டூன்னு தனியாக பிரிக்கிறேன். எல்லாமே நான் பண்ண போகிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா எளிமையாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பை ஃப்ரம் ஷங்கர் நாராயண். வணக்கம்.